வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கட்டிடம் கட்டுவதற்கு எந்த கல்லை பயன்படுத்தலாம் என்பதை குறித்து நம்ம வீடியோவை பார்க்கலாம். நாம் வந்து தினமும் ஒரு கேள்வி ஒரு பதிலை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து கட்டிடம் கட்டுவதற்கு எந்த கல்லை பயன்படுத்தலாம் என்பதை குறித்து பார்ப்போம். இப்போ எல்லா கல்லையுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. இப்போ பிரிக்ஸு, செங்கல், அடுத்தப்ப பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டுக்கல், அதாவது செங்கல் மாதிரியே இருக்கிற ஃப்ளைஆஷ் கல், அடுத்து சாலிட் பிளாக்கு, ஹாலோ பிளாக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்சி பிளாக்ஸு, இன்டர்லாக் பிரிக்ஸ், நிறையா வகைகள் இருக்குது. இதில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றையும் இருக்க தான் செய்யுது. எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு வந்து நமக்கு ஒரு நல்லது இருக்க தான் செய்யுது. செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாமே யூஸ் பண்ணுறது. செங்கல் வந்து கட்டுமானத்துக்கு வந்து எல்லா வகையிலும் அதைத்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். முக்கியமானது செங்கல் தான், நம்ம ஊர் செங்கல். அடுத்து ஃப்ளைஆஷ் கல்லில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, ஃப்ளைஆஷ் கல்லை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓவர் அடிக்கிற தன்மையை வந்து அது வந்து ஸ்டாப் பண்ணுது. நீங்கள் செங்கல் கட்டிடம் கூட ஓவர் அடிக்கும், தண்ணி ஈரம் வந்து அதிகமாக பட்டால் ஓவர் அடித்து சுவர் பொரியும். ஆனால் இந்த ஃப்ளைஆஷ் கல்லில் வந்து அந்த பிரச்சனை இல்லை. தண்ணி நீ எவ்வளோ தான் யூஸ் பண்ணாலுமே அந்த ஓவர் அடிக்கிற தன்மையை வந்து முற்றில் இல்லாமல் ஆக்குது. அடுத்து நம்ம சாலிட் பிளாக் கல்லில் என்ன இருக்க அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, லோடு நல்லா வாங்கும், லோடு நல்லா தாங்கிக்கிறோம், தாங்கக்கூடிய ஒரு பலன் அதுக்கு இருக்குது. அது மட்டும் கிடையாது, சாலிட் பிளாக்கு கல்லை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் மணல் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். இப்போ செங்கலில் வந்து ஒரு 8 மூடை சிமெண்ட்டு அல்ல 9 மூடை சிமெண்ட்டு கட்டுகிற அந்த சிமெண்ட் மணல் வந்து செலவு வந்து சாலிட் பிளாக்கில் வந்து கம்மியாகும். அதில் வந்து அதுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. அடுத்து ஹாலோ பிளாக்கில் வந்து அது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹோல் பிளாக்கில் அது நம்ம காம்பவுண்ட் வாலுக்கு தான் அதிகமாக அதை பயன்படுத்துவாங்க. பில்டிங்க்கு அதிகமாக அதை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. சீக்கிரமாக வேலையாகிறதுக்காக அந்த கல்லை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இன்டர்லாக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா செங்கல் மாதிரி தான் அதே சைஸில் இருக்குது. மற்றபடி அதுக்கு வந்து சிமெண்டு, மணல் எதுவுமே அதுக்கு தேவை கிடையாது. அதை வந்து அப்படி ஜாயின் பண்ணுறது தான் லாக் ஆகி போய்கிட்டே இருக்கும். அடுத்து ஏஎஸ்சி பிளாக்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா மணலும் தேவை கிடையாது, சிமெண்டும் தேவை கிடையாது, வாட்டர் ஹீட்டிங் தேவையில்லை, நிறைய அட்வான்டேஜ் இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் வந்து இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு கேள்விகள் எழுப்போம், எந்த கல்லை வைத்து நம்ம வீடை கட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம லோடு பீரிங் ஸ்ட்ரெச்சர் அப்படின்னா கருங்கல் போட்டு அஸ்திவாரம் போடுவது, இதற்கு வந்து எந்த கல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா செங்கல் யூஸ் பண்ணலாம், ஃப்ளைஆஷ் கல் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு கல்லை தான் வந்து நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா கருங்கல் கட்டுமானத்துக்கு லோடு பீரிங் ஸ்ட்ரெச்சரில் வந்து லோடு வாங்கக்கூடிய கல் அப்படி சொல்லப்போனால் செங்கல் மற்றும் ஃப்ளைஆஷ் கல், இது வந்து நம்ம பயன்படுத்தலாம். மற்றபடி ஃப்ரேமிட் ஸ்ட்ரெச்சர் அப்படின்னா பில்லர் காலம் போட்டு நம்ம மேலே குரூப் காங்கிரீட் போடுவது, அந்த மாடல் கீழேருந்து காலம் பில்லர் கொண்டு போய் பீமு, பெல்ட்டு, குரூப் காங்கிரீட், அந்த மெத்தடுக்கு போகும்போது வந்து எல்லா கல்லையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். லோடு ஃப்ரேமிட் ஸ்ட்ரெச்சரில் வந்து எல்லா கல்லையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது மூளை மூளைக்கு வந்து பில்லர் வந்துடுது, இது வந்து சைடு வந்து அடப்புக்காக வந்து எல்லா கல்லையும் யூஸ் பண்ணலாம். ஏசி பிளாக்ஸ் யூஸ் பண்ணலாம், மற்றபடி இன்டர்லாக் யூஸ் பண்ணலாம், சாலிட் பிளாக்கு, ஹாலோ பிளாக்கு எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து ஃப்ரேமிட் ஸ்ட்ரெச்சர் இல்லாமல் மற்றபடி நீங்கள் லோடு ஃபீரிங் ஸ்ட்ரெச்சர்னா ரெண்டே ரெண்டு கல் தான், சாலிட் பிளாக்கு, சாலிட் பிளாக்கும் ஏஎஸ்சி, அதையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. எந்த கல்னால் செங்கல் மற்றும் ஃப்ளைஆஷ் கல், இந்த ரெண்டு கல் தான் வந்து நம்ம கருங்கல் போட்டு அஸ்திவாரம் போட்டு கொண்டு வர்றது, இந்த ரெண்டு கல் தான் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் பில்லர் போட்டு கட்டுற மாதிரி இருந்தால் உள்ள அடப்புக்கு தான், சைடு வாலுக்கு மட்டும் நீங்கள் எல்லா கல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பில்லர் வந்து லோடு எல்லாத்தையுமே வந்து பில்லரு, பீமு, ரூப்பு எல்லாமே லோடு வந்து பில்லர் வந்து தாங்கிக்கணும். அதனால் வந்து இந்த கட்டடத்து மேலே ஏஎஸ்சி பிளாக்ஸோ இன்டர்லாக் பிரிக்ஸோ அது மேலே வந்து ரொம்ப லோடு வந்து இறங்காது. லோடு ஃபுல்லாக வந்து பீம் வந்து எல்லா லோடையுமே வந்து தாங்கிக்கிறோம். அதனால் வந்து லோடு, அதிகமான லோடு வந்து இந்த கல்லுக்கு வந்து தாங்காது. நீங்கள் வந்து
அதனால் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரெச்சர் அப்படின்னு போயிட்டீங்க. பில்லர் போட்டு கட்டுற மாதிரி இருந்தால் எந்த கல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் உள்ளே வந்து ஏற்கனவே ஒரு ரூம் இருக்குது, பெரிய ரூம் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து ரெண்டாக பிரிக்கிறீங்க, உள்ளே பார்ட்டிஷன் பாருங்க ரெண்டாக பிரிக்கிறீங்க, ரெண்டு பகுதியாக பிரிக்கிறீங்க அப்படின்னா ஏஎஸ்சி பிளாக்ஸ் வந்து சிறந்தது. ஏன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு செலவும் குறையும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோடும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் மேலே மாடியில் ஒரு பெரிய ஹால் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏஎஸ்சி பிளாக்ஸ் பெட்டர். ஏன்னா அது வந்து உள்ளே வந்து உள்ளே இன்னர் அப்படின்னா நீங்கள் வந்து சோவர் பூச வேண்டியது கிடையாது, அதுக்கு வந்து நீங்கள் பட்டி பார்த்தா போதும், அப்பம் பார்த்தா போதும். அதனால் அப்படிப்பட்ட வேலைகளுக்கு ஏஎஸ்சி பிளாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி அவுட்ரு வாலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஃப்ரேம் ஸ்ட்ரெச்சரு கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால் தான் வந்து அந்த கட்டிடங்கள் கட்ட முடியும். இந்த ஏஎஸ்சியோ இன்டர்லாக்கோவோ சாலிட் பிளாக்கோ ஹாலோ பிளாக்கோ வந்து நம்ம அவுட்ருக்கு வந்து வச்சு கட்ட முடியாது. சின்ன லோ பட்ஜெட் வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, நீங்கள் ரூப் காங்கிரீட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரெச்சர் பில்லர் கண்டிப்பாக தேவை, போட்டு தான் வந்து எடுக்க முடியும். எல்லா கல்லுகள்லையுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கத்தான் செய்யுது. மற்றபடி ஃப்ரேம்டு ஸ்ட்ரெச்சரு அப்படி நீங்கள் போயிட்டீங்கனாவே காஸ்ட்டு வந்து எதுவும் குறையும்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே கல்லுக்கு ஒருவேளை காஸ்ட் கம்மியாக இருந்தாலும் இந்த பில்லருக்கு பீமுக்கு நம்ம என்ன கல் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பில்லரும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பீமு எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறதுனால காஸ்ட் ஒன்றும் அதிகமாக வந்து வித்தியாசப்படாது. ஒருவேளை கல்லில் ரேட்டு குறைஞ்சாலும் கம்பியில் உங்களுக்கு ரேட்டு கூடிரும். அதனால் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரெச்சரை பொறுத்தவரையில் காஸ்ட்லாம் அதிகமாக வித்தியாசம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கல் ரேட்டு குறைஞ்சாலும் கம்பியில் வந்து ஸ்டீலில் வந்து உங்களுக்கு ரேட்டு கூடிரும். அதனால் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஊரில் எந்த கல் வந்து கொஞ்சம் சிப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னு பாருங்கள். பார்த்து நீங்கள் ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, நான் அந்த கல்லை வச்சு தான் கட்டணும்னு சொல்லி. நீங்கள் பில்லர் போட்டு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா கல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நீ கருங்கல் பேஸ்மெண்ட் போட்டுதான் கட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கல்லை யூஸ் பண்ணுங்கள். கருங்கல் போட்டு கட்டுற மாதிரி இருந்தால் மூளையில் வந்து நம்ம பில்லர் வராது, செங்கலில் தான் கட்ட வேண்டியிருக்கும். செங்கல் பிளையாஸ்கல் இது யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரேமிட் ஸ்ட்ரெச்சர்னால் எல்லா கல்லையும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஊரில் எது வந்து பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொரு கல் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கும், ரேட்டு கொஞ்சம் வித்தியாசப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கிடைக்கிற 34 ரூபாய்க்கு கிடைக்கிற சாலிட் பிளாக் கல் வந்து திருவாரூரில் பார்த்தீங்கன்னா போன மாதம் ஒருவர் கூட பேசும்போது சொன்னார் அங்கே வந்து 49 ரூபான்னு சொல்லி சொன்னார். அப்போ இங்கே உள்ள விட ரேட் அங்கே வந்து அதிகம். அந்த மாதிரி பார்க்கும்போது உங்கள் ஊரில் வந்து ஒரு செங்கல் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இல்லை பிளையாஸ்கல் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கலாம். எந்த கல் வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ அந்த கல்லை நீங்கள் பயன்படுத்தி வலுவான கட்டிடத்தை நீங்கள் கட்டுங்கள். நான் சொன்ன மாதிரி செங்கல் பிளையாஸ்கல் இந்த இது வந்து நீங்கள் கருங்கல் கட்டுமானத்துக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லை நான் பில்லர் போட்டு தான் கட்ட போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா கல்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நீங்கள் எந்த கல்லை வச்சு கட்ட போகிறீங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.